ஹாய் ஒரு ஒன். ஸோ இந்த வீடியோ எதுக்கா அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஏராளமான வீடியோ போட்டுட்ருக்கோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ நாளைக்கு பயாலஜி நிறைய மாவட்டங்களுக்கு இருக்குது. ஸோ பயாலஜி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் போய் பாருங்கள் வீடியோ. அண்ட் ஆல்சோ கீழே டிசிஷன் பாக்ஸில் சிஎஸ்சிக்கு நான் வீடியோ போட்டுட்டேன் ஆல்ரெடி, லாஸ்ட் மினிட் 5 மார்க் அண்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ அப்படி சிஎஸ்சி படிக்கிறவங்க ஒரு நாள் கூட லீவ் இல்லை நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். எல்இஜிபி ரூலு, வித் டைப் வித்தவுட் டைப் பேராமீட்டர், அதுக்கப்புறம் இம்ப்யூர் ப்யூர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ், இது மட்டும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பைனரி சர்ச், லீனியர் சர்ச் அது நல்லா பார்த்துக்கோங்க, டைனமிக் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, அல்காரிதம் கேட்டசிக்ஸ் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, எக்ஸல் அண்ட் சிஎஸ்இவி ஃபைல் அப்படிங்கிறது கேட்பாங்க, பைத்தானோட 5 ஃபியூச்சர் கேட்பாங்க, எஸ்கியூலைட்டோட அட்வான்டேஜஸ் எஸ்கியூலைட்டை பற்றி கேட்பாங்க, காம்பனன்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் லெசனில் புக் பேக்கில் எல்லா டீட்டெயில் படிச்சுங்க, 2 டீட்டெயில் இருக்குது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க, டிஃப்ரென்ஸ் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதிலே வந்து டேட்டா மாடல் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிபிஎம்எஸ் கேட்டசிக்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மினிட் க்வெஸ்சன், இதெல்லாம் நீங்கள் வந்து 5 மார்க்கில் விட்டுட்டு போகக்கூடாது. அண்ட் ஆல்சோ செட் ஆப்ரேஷன், கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன், தமிழ் மீடியத்துக்கு சேர்த்து கொடுக்கணுனால புக் பேக்கெல்லாம் நான் வந்து நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு 2 மார்க் 3 மார்க் செலக்டிவாக ஒரு 10 லெசன் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போகணும், கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வேறு ஏதாவது விட்டுருக்கேனா என்னன்னு தெரியல, நிறைய 16 லெசன் இருக்குது நமக்கு. முக்கியமாக பட்டன்ஸ், டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ். அண்டு புக்கின்ல ஒன்று இருக்குது என்னென்னா கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம்ஸ் பார்கிராஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, லாஸ்ட் லெசன்லாம் அது பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் இட் கம்ப்யூட்டர் சயின்ஸு. கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கு, ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, கெமிஸ்ட்ரியெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு, இருந்தாலும் மாவட்டங்கள் மாறுறனால ஒரு சில மாவட்டங்களுக்கு நாளைக்கு இருக்காமா. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ சிம்பிளான ஒரு வே தான் கெமிஸ்ட்ரி, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஃபஸ்ட்டு வாலியூமே நல்லா படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாலியூம் இப்போ கூட கம்ப்ளீட் பண்ணலன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா மெட்டலஜி படித்து ஆகணும், செகண்ட் லெசனில் புக் பேக் படித்து ஆகணும், 3rd லெசனில் நான் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் மினிட்டில் அந்த புக் பேக் நீங்கள் படித்து ஆகணும். அண்ட் ஆல்சோ லேந்த்ரைன் ஆக்டினைட்ஸ் பார்க்கணும் 4th லெசனில், 5th லெசனில் நீங்கள் வெர்னியர் தியரி பார்த்தே ஆகணும், அதுக்கப்புறம் 6th லெசன் 7th லெசன் ஃபுல்லாக தான் படிக்கணும். ஃபுல்லானா நான் கொடுத்துருக்க க்வெஸ்சன் மட்டும், லாஸ்ட் மினிட் க்வெஸ்சன். ஸோ அடுத்து 8ஆம் பாடமும் 9ஆம் பாடமும் படிச்சுட்டு இதெல்லாம் படித்தா தூங்கணும். 8ஆம் பாடம் 9ஆம் பாடம் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், ஆண்டர்சன் ஈக்குவேஷன், ஆஸ்வர்ட் டைலியூஷன்லாம் இதெல்லாமே நான் கொடுத்தாச்சு. நான் கீழே வந்து PDF அதாவது அந்த வீடியோ போடுறேன், 12th கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் மினிட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், அந்தந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். 11, 12, 13 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேமிங் ரியாக்ஷனும் மெக்கானிசம் ரெண்டு இருக்குது, ஆல்டால் அண்ட் கேனிசாரோ. இது வந்து காலையில் 5 to 7 முடிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும், தூக்கம் கம்மியாக தான் செய்யுது, ஏன்னா லீவ் இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 15th லெசன் விட்டான்னு பரவாயில்ல, 14th லெசனில் புக் பேக் அனைத்தும் படிங்க, ஒரு 2 மார்க் இல்லைனது ஒரு 3 மார்க் ஏதோ அட்டன் பண்ணலாம். நிறையா இதில் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏ தான் கேட்டாங்க, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 14th லெசனில் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் எதுவும் படிக்க வேண்டாம், ஜென்ரல் கேட்டிஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், ஃபிசிக்ஸ் ஆப்ஷன், கெமிஸ்ட் ஆப்ஷன், அப்சார்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் தியரி, இது மட்டும் பார்த்துக்கோங்க, அதான் கேட்குறாங்க அதிகமாக. ஸோ மித்தபடி இந்த 9 லெசன் மூடி நல்லாவே படிங்க, நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணிட்டா கூட காலையில் கூட செகண்ட் வால்யூம் படித்து முடிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் நான் கொடுத்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம். ஸோ கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா 1 மார்க் ஃபஸ்ட்டு படிச்சிடலாம், 1 மார்க் ஃபஸ்ட்டு நீங்கள் படித்தே ஆகணும். புக் பேக் 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கெமிஸ்ட்ரியில், நீங்கள் படிக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ 1 மார்க் எப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டில் நீங்கள் படித்து முடிக்க என்ன ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஸோ ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறேன், 1st யூனிட்டு, 2nd யூனிட் புக் பேக்கு, 5th யூனிட்டில் வெர்னியர் தியரி படித்தே ஆகணும், அது கண்டிப்பாக வரும். விபிடியோட அப்ளிகேஷன்ஸ் எதாவது முடிஞ்சால் பாருங்கள், விபிடி லிமிடேஷன் பாருங்கள், கோஆர்டினேஷன் டபுள் சால்ட் பாருங்கள். 6th லெசன் 7th லெசன் படித்தே தான் ஆகும், 8th லெசன் 9th லெசன் படித்து தான் ஆகும், ஏன்னா ரொம்ப ஈஸிங்க, அது வந்து வித்தின் ஒரு 1.5 hours 2 hours முடிச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு நேமிங் ரியாக்ஷன் பாருங்கள், ஓகேவா, நேமிங் ரியாக்ஷன், டவுஸ் ப்ராசஸ், கோல்ஸ், ஃபீனால் செக்ஷனில் இருக்க 5 நேமிங் ரியாக்ஷன், ரீமர் டீமன், டேன் இன்ஃபியூஷன், கப்ளிங், அது பார்த்தா போதும். விக்டர்மே டெஸ்ட், லூகாஸ் டெஸ்ட் முடிஞ்சால் பாருங்கள் டைம் இருந்தால், ஆனால் ஆல்டால் கண்டென்சேஷன் மெக்கானிசமும் கன்னிசார மெக்கானிசமும் கண்டிப்பாக பார்க்கும் சரிங்களா. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் வரும் நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இன்டர்மீடியட் தியரி, அப்சார்ப்ஷன் தியரி, இன்டர்மீடியட் தியரி, அப்சார்ப்ஷன் தியரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கோங்க.
ஸோ இருந்தாலும் வாயில் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒன்று அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் த பிளான், 14th லெசன் மட்டும் புக் பேக் தயவுசெய்து படிங்க. டிஎன்ஏஆர்என்ஏ நல்லா பாருங்கள், இதெல்லாம் தான் கேட்டிருந்தாங்க எல்லா டிஸ்ட்ரிக்கும். ஸோ கீழே நான் வச்சுருக்கேன் கெமிஸ்ட்ரிக்கும் கம்ப்யூட்டருக்கும் பாருங்கள். கம்ப்யூட்டர் பொறுத்துக்கு ஒன்றுமே இல்லை, 1 mark தான். 1 mark வந்து புக் பேக் படிச்சுக்கோங்க, புக் பேக் 2 mark 3 mark படிச்சுக்கோங்க, 5 mark நான் சொன்னது நல்லா பார்த்துக்கோங்க, தட்ஸ் இட். ஸோ சிஎஸ்சி அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ மேக்ஸ் இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் மேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னது வந்து பயமாக இருக்குது. நாளைக்கே எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 mark செக்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன், அது மேக்ஸையும் நான் கீழே டிசிஷன் பாக்ஸில் வைக்கிறேன். மேக்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 5.5 நான் சொல்கிறேன், அந்த 5 லாஸ்ட் மினிட்ல போட்டிருப்பேன், அந்த 5 questions பார்த்தாகணும். அண்ட் 8.7 5 questions போட்டிருக்கேன் பார்த்தாகணும். 7.1 ஒரு 6 questions பார்த்தாகணும். அண்ட் பாஸ் ஆகணும் நினச்சின்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா வெக்டர்ஜிபா அந்த 4 theorem அண்ட் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையங்கல் கன்கரண்ட். 6.7 பார்க்கணும், அப்புறம் 7.8 நான் சொன்னதை பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு 5 mark கண்டிப்பாக எழுதிடலாம். 6 5 mark எழுதணும் அப்படின்னா 10.8 படிக்கணும். 10.8 வந்து படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த 5 இருக்கும், அதில் 2 வேண்டாம். பாப்புலேஷன், பாக்டீரியா, ரேடியாக்டிவ், 5-6 நினைக்கிறேன், ரேடியாக்டிவ் முன்னாடி ஒரு சம் இருக்குது, டெபாசிட் அந்த சம் மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி எதுவும் பார்க்க வேண்டாம். 2 mark 3 mark வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரு, மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸு, அப்புறம் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரு, தியரி அப்ளிகேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பலாம் டீப்பெல்லாம் பார்க்க வேண்டாம். ரோல்ஸ் தீரம், மெக்லாரன், எல்ஆபிட்டால் நல்லா பாருங்கள், டிஃப்ரென்ஷியல் ஏன்னா செகண்ட் மீட்டம் பார்த்துருப்பீங்க. 8.1 8.2 முடிஞ்சால் பாருங்கள். இன்டெகிரல் கால்குலஸில் 9.8 டைம் இருந்தால் பாருங்கள். பட் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், 9.3 ஒரு சம் கன்ஃபார்ம் இருக்குது, அந்த எக்ஸாம்பிளெலாம் எழுதி போட்டிருக்கேன், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃபைனல் மீட்டில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு புரியும். பாஸ் பண்ணால் அந்த வெக்டர் அண்ட் 7.1 நான் சொன்ன கொஸ்டின், 7.8 நான் சொன்ன கொஸ்டின், சாரி 8.7 7.1 5.5 அண்டு அந்த 5 theorem கண்டிப்பாக நம்மளால பாஸ் பண்ணிடலாம். 1 mark புக் பேக் படிங்க போதும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.